வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பைத்தானோட கண்டினியூஷனான இன்டென்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். சரிங்க, பைத்தானில் இன்டென்டேஷன்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் நம்ம ப்ளஸ் டூ புக்கில் இருக்கிறத தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸ்பேசஸ் அண்டு டேப்ஸ் டு டிஃபைன் ப்ரோக்ராம் பிளாக்ஸ், வேரஸ் அதர் லாங்குவேஜஸ் லைக் சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் ஒரு பிளாக், அதாவது வேரஸ் அதர் லாங்குவேஜஸ் லைக் சி, சி ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோன்னா கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? டிஃபைன் ப்ரோக்ராம் பிளாக்ஸ், அதாவது ப்ரோக்ராமில் ஒரு லென்த்தியான ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதில் சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணிக்குவோம். லென்த்தியான ப்ரோக்ராம்ஸை சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளாக்ஸை டிஃபைன் பண்ணணும்னா சிலியும் சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் கர்லி பிரேஸ்ன்னு ஒன்று பார்த்துருப்போம். நம்ம ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போட்டு ஒரு பிளாக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவோம் ப்ரோக்ராம்லேருந்து. ஆனால் இங்கே பிளாக்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் டேப்ஸும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு இண்டிகேட் பிளாக்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஃபார் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாடி ஆஃப் த லூப்ஸ் அண்டு பிளாக் ஆஃப் செலெக்ஷன் கமாண்டு. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதும் போது ஃபங்க்ஷனோட ஃபார் லூப் சாரி வாய்ட் மெயின்னு போட்டுட்டு கர்லி பிரேஸ் போட்டிருப்போம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதும் கிளாஸு கிளாஸுக்கு பேர் சொல்லிவிட்டு கர்லி பிரேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம் சி ப்ளஸ் ப்ளஸில். அல்லது ஃபங்க்ஷன்ஸ் அல்லது லூப் ஃபாருன்னு போட்டுட்டு ஃபாருக்கு கீழே கர்லி பிரேஸ் போட்டிருப்போம், வயலுன்னு போட்டுட்டு வயலுக்கு கீழே கர்லி பிரேஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்னா நம்ம என்ன பயன்படுத்தணும்? கர்லி பிரேஸை பயன்படுத்தணும். சரிங்களா, இங்கே பைத்தானில் எதை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க? இன்டென்டேஷனுக்கு ஸ்பேஸையும் டேப்ஸையும். அதை எப்படி பயன்படுத்தணும் அடுத்த லைனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். தி நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸ் அண்டு டேப்ஸ் இன் த இன்டென்டேஷன் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஒரு அஞ்சு ஸ்பேஸு தான் விடணும் ஒரு பிளாக்குக்கு, மூணு ஸ்பேஸு தான் விடணும், ரெண்டு ஸ்பேஸு தான் விடணும்னு எதுவுமே ரூல்ஸ் இல்லை, அதை ஃபிக்ஸ் பண்ணலை. பட் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தின் த பிளாக்ஸ், ஒரு பிளாக்குன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக்கில் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் மஸ்ட் பி இன்டென்டட் வித் சேம் அமௌண்ட் ஸ்பேஸு. ஒரு லைனுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பேஸ் விடுறீங்கன்னா அடுத்த லைனுக்கும் ரெண்டு ஸ்பேஸு, அடுத்த லைனுக்கும் ரெண்டு ஸ்பேஸு, ஒரே அளவு ஸ்பேஸில் தான் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கே என்கிட்ட, இந்த ப்ரோக்ராமில் பாருங்க, இப்போ ஏ ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வாங்குகிறேன், செக் பண்ணுறேன், அது மாடுலஸ் பண்ணி டூவால் மாடுலஸ் பண்ணி ரிமைண்டர் எடுத்து செக் பண்ணுறேன். ஜீரோவாக இருந்ததுன்னா ஏவை ஈவன் நம்பர்னு ப்ரிண்ட் பண்ணு, இல்லைன்னா ஏவை ஆட் நம்பர்னு ப்ரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இதில் இது ரெண்டும் ஒரு பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைனும் பாருங்கள் ஒரு பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுதா? எஸ். அதே போல் இந்த லைனுக்கு எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்கிறேனோ அதே அளவு தான் இந்த லைனுக்கும் ஸ்பேஸ் விட்டுருக்குறேன். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இன்டென்டேஷனையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான் விடணும். இப்போ இதுக்கு மூணு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இதுக்கும் மூணு ஸ்பேஸ் விட்டு தான் இந்த லைன் அடிக்கணும். இதுக்கு மூணு ஸ்பேஸ் விடுறது, இதுக்கு ரெண்டு ஸ்பேஸ் விடுறது, இது ஸ்பேஸே இல்லாமல் அடிக்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எத்தனை ஸ்பேஸுன்றதை ஃபிக்ஸ் பண்ணலை. நம்ம அஞ்சு ஸ்பேஸும் விட்டுக்கலாம், பத்து ஸ்பேஸும் விட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பேஸும் விட்டுக்கலாம், எல்லாம் ஒரே அளவில் விடுங்க அப்படின்றாங்க. அடுத்தது டோக்கன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. இதுவும் நம்ம சியில் சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தது தான். டோக்கன்ஸ்னால் என்ன? பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன் டு ஏ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ் நோன் ஆஸ் டோக்கன்ஸ். இப்போ மீனிங்ஃபுல்லான ஒவ்வொரு லைனையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சின்ன சின்ன எலமெண்ட்ஸாக பிரித்து பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்துக்கோங்க, இந்த ப்ரோக்ராமில் இந்த ஒரு லைன் எடுத்துக்கிறேன் நான், அல்லது இது ஒரு லைன் எடுத்துக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு லைனை கூட எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். இப்போ இதை தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா ஏங்கிறது ஒரு காம்போனண்ட்டு, இதை என்னன்னு சொல்லலாம் ஐடென்டிஃபையர் ஏ ஈக்குவல் டு, இதை வேரியபிள் அப்படின்னு படிச்சிருப்போம்ல நம்ம சீல, இதை வேரியபிள்னு படிச்சிருப்போம். ஈக்குவல் டு அடுத்தது ஈக்குவல்ட்டுங்கிறது என்னது? ஆப்ரேட்டர். அடுத்தது இன்ட்டு, இன்ட்டுங்கிறது என்னது? கீவேர்டு. இன்புட்டுங்கிறதும் கீவேர்டு. இது வந்து கான்ஸ்டன்ட் ஏதோ மெசேஜ் சொல்ல வர அல்லது மெசேஜ். சரிங்களா, இப்போது
வேரியபிள் இருக்குது, ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, கீவேர்டு இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிக்கிறதுக்கு பேர் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இன்டூ ஏ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ். அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சின்ன சின்ன எலமெண்ட்ரியாக பிரித்து பார்த்தோன்னா அதுக்கு பேர் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குதுன்றத சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு லைனை கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏ ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். இப்போ ஏங்கிறது வேரியபிள், 20 கான்ஸ்டன்ட் அதாவது வேல்யூஸு. அப்போ இது ஒன்று, இது ஒன்று, இதுக்கு இடையில் நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ஈக்குவல் டு, இதுவும் ஒரு காம்போனன்ட்டு. இதுக்கு பேரும் ஒரு டோக்கன் தான். இது ஒரு டோக்கன், இது ஒரு டோக்கன், இது ஒரு டோக்கன். இந்த டோக்கனுக்கு பேர் வேரியபிள் அதாவது ஐடென்டிஃபையர், இந்த டோக்கனுக்கு பேர் ஆப்ரேட்டர், இந்த டோக்கனுக்கு பேர் கான்ஸ்டன்ட்டு. மூணு டோக்கனும் சேர்ந்தது தான் ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பைத்தானில் சொல்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ், டோக்கன்ஸில் என்னென்ன டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடென்டிஃபையர்ஸை பார்க்குறோம், கீவேர்ட்ஸை பார்க்குறோம், ஆப்ரேட்டர்ஸை பார்க்குறோம், டிலிமிட்டர்ஸ், லிட்டரல்ஸ், இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வைட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ்ன்னு நான் எழுதியிருக்கேன். அப்போது ரெண்டு டோக்கனை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு டோக்கனுக்கு இடையில் என்ன விடணும், ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் அதாவது ஒரு ஸ்பேஸ் விடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டு கீவேர்டாக இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டு வேரியபிளாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு டோக்கனாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்துக்கும் இடையில் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கேக்கமா அப்படின்னு ரெண்டு வேரியபிளை செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கிறேன் இல்லை இங்கே, அந்த மாதிரி ரெண்டு கீவேர்டு. இப்போ நான் போன ப்ரோக்ராமில் கூட எழுதியிருந்தேன்ல ரெண்டு கீவேர்டு பக்கத்து பக்கத்தில். இப்போது இந்த இஃப்பு, இஃப்ன்றது ஒரு கீவேர்டு, இது ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நான் கான்ஸ்டன்ட் பண்ணியிருக்கேன். இந்த இஃப்புக்கும் இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பாருங்கள், விட்டுருக்கேன்னா இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு செப்பரேஷன் வேணும், ரெண்டு காம்போனண்ட்டுக்கு இடையில் ஒரு செப்பரேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒயிட் ஸ்பேஸாக இருக்கணும். சரிங்களா, சரி. இப்போ ஐடென்டிஃபையர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐடென்டிஃபையர்ஸ்க்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். An identifier is a name used to identify a variable அல்லது function அல்லது class அல்லது module அல்லது object. இது எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பேர் சொல்கிறோம் அவ்வளோதான். இப்போ C++ எடுத்துக்கிட்டோன்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமை எழுதவே முடியாது, கரெக்டுங்களா? கிளாஸ்ன்னு போட்டுட்டு தான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட்டே பண்ணுவோம். இப்போ அந்த கிளாஸுக்கு ஒரு பேர் சொல்லியிருப்போம் பக்கத்தில், கிளாஸுன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கிளாஸு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸுக்கு நான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு கர்லி பிரேஸ் போட்டுட்டு தான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், கடைசியில் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சுருப்பேன். அப்போ இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர் தான். இது கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஐடென்டிஃபையர். சரிங்களா, இப்போ நான் இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா இந்த இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர் தான். இது என்ன ஐடென்டிஃபையரு, இந்த வேல்யூவை நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் நேம் இது. சரிங்களா, இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர் தான். அந்த மாதிரி ஒரு கிளாஸோட நேமாக இருக்கலாம், வேரியபிளோட நேமாக இருக்கலாம், அல்லது ஃபங்க்ஷனோட நேமாக இருக்கலாம், மாடியூல் ஆப்ஜெக்ட் எதனோட நேமாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல போகிறோம், ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் ஆல்ஃபாபெட் ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் ஆல்ஃபாபெட், ஏ டு ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஆல்ஃபாபெட்டை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது ஸ்மால் லெட்டர்ஸ் கேப்ஸ்லேயும் இருக்கலாம் ஸ்மால்லையும் இருக்கலாம், அல்லது அண்டர் ஸ்கோரை கூட பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படியெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வெறும் ஏன்னு மட்டும் கொடுக்கலாம், அல்லது ஸ்மால் ஏ ஈக்குவல் டு இப்படியும் கொடுக்கலாம், அல்லது இப்படி அண்டர் ஸ்கோர் ab ஈக்குவல் டு 30 இப்படியும் கொடுக்கலாம் நான். இது வந்து அண்டர் ஸ்கோர். சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9 இருக்கிற ஏதாவது ஒரு டிஜிட்ஸையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக a1 ஈக்குவல் டு 10, a2 ஈக்குவல் டு 20, a3 ஈக்குவல் டு 30 இப்படியும் கொடுக்கலாம். நம்பர்ஸ் வரலாம், பட் நம்பர்ஸ் ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது. ஒரு ஆல்ஃபாபெட்டு ஆல்ஃபாபெட்டுக்கு அப்புறம், அல்லது குரூப் ஆஃப் ஆல்ஃபாபெட்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வரலாம். சரிங்களா, அடுத்தது பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர்
case sensitive அப்படினா என்ன அப்படினா upper case and lower case letters are distinct. For example க்கு இப்போ நான் capital A கொடுத்து 10 னு கொடுக்கறேன், small a னு கொடுத்து 20 னு கொடுக்கறேன். இது வேற சரிங்களா, இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள் னு எடுத்துக்கோ. அததான் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்றாங்க. கேப்ஸ்ல இருந்தா அதுக்கு ஒரு தனி மீனிங், ஸ்மால்ல இருந்தா அதுக்கு ஒரு தனி மீனிங், ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் வேற வேற வேரியபிள் னு எடுத்துக்கோ, அப்படி யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபயர்ஸ் மஸ்ட் நாட் பி எ பைத்தான் கீவேர்டு. கீவேர்டை பயன்படுத்தக்கூடாது. பைத்தானில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு, இன்புட்டு, இஃப்பு, அந்த மாதிரியெல்லாம் எதையும் வேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. அண்டு என்னென்ன கீவேர்ட்ஸ், நம்ம புக்கில் ஒரு டேபிள் போட்டு நிறைய கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த கீவேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தக்கூடாது சரிங்களா. அடுத்தது, பைத்தான் டஸ் நாட் ஹலோ பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸ் சச்எஸ் இந்த மாதிரி மாடுலஸ் ஆப்ரேட்டரை போடுறது, இந்த டாலர் சிம்பிளை போடுறது, அட்டு சிம்பிளை போடுறது, இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் பங்க்சுவேஷன்ஸ். இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எதுவுமே ஐடென்டிஃபயர்ஸ்க்கு இடையில் வரக்கூடாது. சில வேலிட் ஐடென்டிஃபயர்ஸும் சில இன்வேலிட் ஐடென்டிஃபயர்ஸும் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ சம்னு கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் மார்க்ஸு. டோட்டல் மார்க்ஸுங்கிறது ஒரே ஒரு ஐடென்டிஃபயர் தான், இடையில் அண்டர் ஸ்கோர் போட்டிருக்காங்க சரிங்களா. கீழே வர்ற அண்டர் ஸ்கோர், அண்டர் ஸ்கோரில் தொடங்கவும் தொடங்கலாம், வேரியபிள்க்கு இடையிலையும் அண்டர் ஸ்கோரை போடலாம். ரெஜிஸ்டர் நம்பர், நம்பர் ஒன்னு, ஆல்ஃபாபெட்ஸும் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம ஒரு ஐடென்டிஃபயர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்வேலிட்னு கொடுத்துட்டு சிலதை எழுதியிருக்கேன் பாருங்கள். 12 கொடுத்துட்டு நேம்னு கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டிலே நம்பர் வருது, அதனால் இது இன்வேலிடு. ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. நேம் டாலர், டாலர் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம், இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸு, இங்கே டோட்டல் மார்க்ஸு கரெக்டுன்னு சொன்னேன், அதே டோட்டல் மார்க்ஸு இங்கே தப்புன்னு சொல்கிறேன். இங்கே அண்டர் ஸ்கோர் போட்டிருந்தாங்க, இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. மைனஸ் வேறு, அண்டர் ஸ்கோர் வேறு சரிங்களா. ரெண்டு வேர்ட்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா அண்டர் ஸ்கோரை தான் போடணும் ஐடென்டிஃபயர்ஸ்க்கு. மைனஸ் போடக்கூடாது, மைனஸ் போட்டிங்கன்னா அது ராங்கு. அடுத்தது ராங்கு, ஏன் கண்டினியூ? நம்ம என்ன பார்த்தோம், கீவேர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். பைத்தான் கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபயர்ஸோட நேமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோம். இங்கே கண்டினியூங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க, கண்டினியூங்கிறது கீவேர்டு சரிங்களா. சரி, இப்போ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, கீவேர்டுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ட்ஸா, கீவேர்ட்ஸுங்கிறது என்னது, ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ்டு பை பைத்தான் இன்டர்பிரிட்டர் டு ரெகக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஸ்பெஷல் வேர்ட்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம், கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபிக் மீனிங், அந்த வேர்டுக்கு சில ஸ்பெசிஃபிக் மீனிங்கும் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டருங்கிறது என்னென்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்லேட்டர், நம்மளோட லைன்ஸை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பக்கூடிய வேலையை எது செய்யுது, இன்டர்பிரட்டர் செய்யுது சரிங்களா. இந்த இன்டர்பிரட்டருக்கு மீனிங், இந்த கீவேர்டுக்கு இந்த மீனிங் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. அந்த மீனிங்கை தவிர வேறு ஸ்பெஷல் மீனிங்கை நம்ம கொடுக்கக்கூடாது ப்ரோக்ராமில் சரிங்களா. தே கேநாட் பி யூஸ்டு ஃபார் எனி அதர் பர்பஸ், இந்த கீவேர்ட்ஸை வேறு எந்த பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பர்பஸ் கொடுத்து அசைன் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். எக்ஸாம்பிளுக்கு கிளாஸுங்கிற வேர்டு கீவேர்டாக இருக்குது, இஸ்ஸுங்கிற வேர்டு கூட இருக்குது, ரிட்டர்ன், நன், ட்ரை, எல்டு, ஆர், பாஸ். நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது பாஸ் ஆஃப் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாஸுங்கிற வேர்டை ஈஸியாக பயன்படுத்திடுவோம், பயன்படுத்தக்கூடாதான், ஏன்னா பாஸுங்கிறதும் ஒரு கீவேர்டாக இருக்குது. ஆஸ், வித், இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த வேர்ட்ஸை நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்தாமல் பார்த்துக்கணுங்க. இப்போது நம்ம ரெண்டு டோக்கன்ஸை பார்த்துருக்குறோம், என்னென்ன பார்த்துருக்குறோம், கீவேர்ட்ஸையும் ஐடென்டிஃபயர்ஸையும் பார்த்துருக்குறோம். இன்னும் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, லிட்டரல்ஸ்னால் என்ன, டெலிமீட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.